வியூவர்ஸ், வெல்கம் டு உணவுகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். கொத்தமல்லி சாதமும் கத்திரிக்காய் வறுவலும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவையானது ஒரு கப் கொத்தமல்லி, ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு வரமிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, கடுகு, கடலைப்பருப்பு, உப்பு, பெருங்காயம். இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்சர் ஜாரில் நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி கீரையை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, ரெண்டு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். தண்ணி வந்து ஆட் பண்ணாதீங்க. இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதில் எடுத்து வச்சிருக்கிற கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அதில் கடலைப்பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பை அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் முந்திரி பருப்பு, வேர்க்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதில் 2 வரமிளகாயை உடச்சி போட்டுக்கோங்க. இப்போ போட்டுட்டு அதில் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல். வெங்காயம் தேவை அப்படின்னா போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிற அந்த கொத்தமல்லி, பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட ரா ஃப்ளேவர், பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கொத்தமல்லி இஞ்சியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் நல்லா வதக்கி முடிச்சிட்டேன். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். அதுக்கு முன்னாடியே நம்ம நல்லா சாதத்தை உதிரி உதிரியாக வடித்து நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு அகலமான பேஷனில் போட்டு ஆற வச்சு வச்சுருங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த கொத்தமல்லி பேஸ்ட்டு, அந்த கொத்தமல்லி பேஸ்ட்டை உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டு, இல்லை கடலெண்ணெய்னாலும் ஓகே தான். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட கொத்தமல்லி சாதம் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும். குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். வெங்காயம் வேணானா மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு மேட்சாக வந்து ஒரு கத்திரிக்காய் வறுவல், டிஃப்ரெண்ட்டான ஒரு கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 1/5 பல் பூண்டு, குழம்பு மிளகாய்த்தூள், எண்ணெய், இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். டேஸ்ட்டுக்கு உப்பு. இப்போ இந்த கத்திரிக்காயை அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதை எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த மேல் இருக்கிற அந்த காம்பை கட் பண்ணிவிட்டு அழகாக ரொம்ப மொத்தமான ஸ்லைஸாக இல்லாமல், ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல், மீடியமான சைஸ்க்கு இருக்கிற மாதிரி கத்திரிக்காயை அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு 1/2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 1/5 பல் பூண்டு, குழம்பு மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காயை சாப்பிட்றப்ப மீனை வந்து வாணலில் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி, அதாவது தண்ணியில் போட்டு வச்சு அந்த ரவுண்ட் ஷேப் கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்ன பாத்திரமாக எடுத்துட்டேன். இப்போ இந்த மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இது ஊறணுன்னா எந்த அவசியமும் கிடையாது. தோசைக்கல் காயிற டைம் வரைக்கும் இது ஊறுனா போதும். ரொம்ப ஊறணுன்னா அவசியம் கிடையாது. இப்போ ஒரு தோசை தவா வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கத்திரிக்காயை ரவுண்டாக அந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இது ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை திருப்பி போட்டோம் அப்படின்னா நம்மளோட கத்திரிக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடும். இதை சாப்பிட்டிங்கன்னா நான்வெஜ்ஜில் மீன் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். உங்கள் குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி லஞ்ச் பாக்ஸில் கொடுத்துடுங்க. கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் வந்து காலியாக தான் வரும். இப்போ பாருங்கள், நான் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எடுத்துடுறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்சும் போட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான எம்மியான கத்திரிக்காய் மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு டவுட் இருக்கலாம், இது வந்து வெந்திருக்கா அப்படின்னு டவுட் இருக்கலாம். இப்போ நான் ஒரு பீஸ் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. நல்லா வெந்துடும். ஒரு 2 செகண்ட் தான் இது வேகிறதுக்கு ஆகும். அப்படியே ஜூஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாவே அப்படியே பஞ்சு மாதிரி வந்துடும். ஸோ கண்டிப்பாக இந்த 2 ரெசிபீஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸில் ஹெல்த்தியாக கொடுத்து அனுப்புங்க. நான் இன்னொரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.